எம்மதமும் சம்மதம்னு எல்லாரும் கூடி சந்தோஷமா வாழ்ற நாடு நம்ம இந்தியா. சிட்டிசன்ஷிப்கான சட்ட திருத்த மசோதா நாளைக்கு காலையில ராஜ்யசபால தாக்கல் செய்ய போறாங்க. இந்த டிஸ்கஷன் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடக்கும்னு சொல்லிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப் சட்ட திருத்த மசோதா மூலமா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து மத பிரச்சனை காரணமா இந்தியா வரவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த 3 நாட்டில இருந்து வர ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ், புத்திஸ்ட், பாசிஸ்ட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஆனா இந்த மசோதா முஸ்லிம்ஸ்க்கு பொருந்தாதுன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு அதிக அளவுல எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. எந்த ஒரு மதத்தோட அடிப்படையிலயும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது. ஆனா இந்த மசோதா அதை மீறி முஸ்லிம்ஸ் தவிர மத்த ரிலீஜியனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதா சொல்றதுதான் அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. நேத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செஞ்சு நடத்தின மசோதாக்கு லோக்சபால 9 மணி நேர டிஸ்கஷனுக்கு அப்புறமா டிவிஷன் முறையில ஓட்டிங் நடந்தது. அதுல சட்ட திருத்த மசோதாக்கு ஆதரவா 311 ஓட்டும், எதிரா 80 ஓட்டும் கிடைச்சது. இதனால லோக்சபால ரொம்ப ஈஸியா சட்ட மசோதா நிறைவேறிடுச்சு. இது சம்பந்தமா மோடி தன்னோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல அமித்ஷாவை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. லோக்சபால எல்லா கேள்விகளுக்கும் அமித்ஷா சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறதா அந்த ட்வீட்ல சொல்லியிருந்தாரு. நாளைக்கு ராஜ்யசபால தாக்கல் செய்ய போற மசோதால பாஜக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 102 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. ஆனா மசோதாவை நிறைவேற்ற 120 உறுப்பினர்களோட ஆதரவு வேணும். இதனால பாஜக மசோதாவை நிறைவேற்ற மத்த கட்சிகளோட ஆதரவை எதிர்பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மசோதாவை எதிர்த்து அசாம்ல பல இடங்கள்ல கடைகளை அடைச்சு போராட்டம் நடத்திட்டு வராங்க. அனைத்து அசாம் மாணவர்கள் சங்கத்துல இருக்கவங்க அசாம்ல அங்கங்க போராட்டம் நடத்திட்டு வராங்க. இதனால அசாம்ல இருக்க தெருக்கள் வெறிச்சோடி இருக்கு. அந்த என்கவுண்டர் துப்பாக்கி படத்துல வர்ற மாதிரியும் தெரி படத்துல வர்ற மாதிரியும் அந்த மாதிரி இருந்தா சரிதான். ஆனா விசாரணை படத்துல வர்ற மாதிரி இருந்தா என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சட்ட ரீதியா பயமே இல்லங்க. சட்டம் என்ன இருக்கு நம்ம ஊர்ல? சட்டம் ஒரு இருட்டறை, இன்னும் சொல்ல போனா கும் இருட்டறை.